ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரைய ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 2nd பதினெட்டாம் பெருக்கு ஆடி பெருக்கு வருது. அன்னைக்கு நாளில் பெருமாளுக்கு கலந்த சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் சாதம் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் என்ன பிடிக்கும்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இஞ்சி, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ அரை மூடி தேங்காவை திருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். தேங்காய் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் வரையும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ தேங்காய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு ஆளுக்கு சாப்பாட்டு பச்சரிசியை வந்து உதிரி உதிரியாக குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம 5 சாதம் பண்ணும்போது வந்து மொத்தமாக சாதத்தை வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எலுமிச்சம்பழ சாதம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட கடுகு சேர்த்துக்குவோம். பருப்பு, கடலை பருப்பு, பச்சை வேர்க்கடலையும் சேர்த்து இதோடையே ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. மிளகாய் வத்தல், மஞ்சள் பொடி, குட்டி குட்டியாக சாப் பண்ண இஞ்சி, கறிவேப்பிலை, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு அளவுக்கு சாதம் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துருவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எலுமிச்சம்பழ சாதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு உப்பு சேர்த்துருவோம். இது கூட 1 லெமன் புழிஞ்சிக்க போகிறோம். இது கூட வறுத்து அரைச்ச வெந்தயம் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். எலுமிச்சம்பழ சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த சாதம் பார்க்கலாம், புளியஞ்சாதம். இப்போ புளியஞ்சாதத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து பச்சரிசியை வந்து வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இதை சேர்த்துட்டுருவோம். உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ புளிக்காய்ச்சல் பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். புளியஞ்சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சாதம் பார்ப்போம், தயிர் சாதம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கூட மாவு பச்சரிசியை வந்து நல்லா கொலஷலாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டுருவோம் ஒரு அளவுக்கு. இதுக்கு மாவு பச்சரிசி சேர்த்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா கொலஷலாக வரும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் சேர்த்துக்குவோம்.
இது கூட ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ மாதுளம் பழம் இல்லைனா கிரேப்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கிரேப்ஸ் இன்னைக்கு எடுத்துட்டுருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். இப்போ தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சக்கரை பொங்கல் பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 200 கிராம் பாகு வெள்ளத்தை வந்து லேசாக காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சக்கரை பொங்கல் டைரெக்டாக பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பச்சைக்கற்பூரத்தை லேசாக பொடி பண்ணி சேர்த்துக்குவோம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். இப்போ 100 கிராம் அரிசியும் 25 கிராம் வந்து பயத்தம்பருப்பும் கொலைய வேக வச்சு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டுருவோம். இதுக்கு வந்து நம்ம 200 கிராம் வந்து பாகு வெள்ளம் எடுத்துட்டுருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து அப்பளம் பொரிச்சுட்டுருலாம். நீங்களும் இதே மாதிரி சாதம் கலரி 18 பேருக்க செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.